மேங்கோரஞ்ச் ஏழமண்ணா கிராமத்தைச் சேர்ந்த திருமதி சரிதா 29 அவர்களும், ஜார்கண்டா மாநிலத்தைச் சேர்ந்த சங்கரின் மகள் சிறுமி நான்சி அவர்களும், சிறுத்தை புலி தாக்கி இறந்ததாக ஏலகிரி மாவட்டம் கூடலூர் பந்தலூர் தாலுக்காவில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. என்னதான் நடந்தது, என்ன தீர்வு கிடைத்தது என்பதை நமது நீலமலை தொலைக்காட்சி ஒரு சிறப்பு பார்வையாக செய்திகளை திரட்டி அங்கிருந்து நேரடியாக இந்த தகவலை நமது செய்தியாளர்கள் தந்திருக்கிறார்கள். அந்த சிறப்பு பார்வையை இப்போது நாம் பார்ப்போம். வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வள பகுதி. இன்றைய நகர்வள பகுதியில் நாம் பார்க்க இருப்பது மேங்கோரஞ்ச் உப்பட்டி அடுத்து உள்ள தேயிலை தோட்டம். இந்த தேயிலை தோட்டத்தில் வடநாட்டைச் சேர்ந்த தொழிலாளர்கள் ஏராளமாக பணிபுரிந்து வருகிறார்கள். இந்த தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்ற இந்த தேயிலை தோட்ட பகுதியிலே 2 நாட்களுக்கு முன்பாக புலியினுடைய நடமாட்டம் இருக்கிறது என்று மக்கள் ஏற்கனவே தேயிலை தோட்டத்தில் பணிபுரிகின்றவர்களும் விவசாயிகளும் பொதுமக்களும் தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே இங்கே ஒரு பெண்ணை அடித்து புலி அதனால் பாதிப்பு ஏற்பட்டு மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக கொண்டு சென்று அங்கேயும் அவரை காப்பாற்ற முடியாத நிலையில் அவர் பரிதாபமான உயிரிழந்தார்கள். அப்பொழுதே அந்த பகுதியிலே இருக்கின்ற அரசியல் கட்சிகளும் சமூக அமைப்பைச் சேர்ந்தவர்களும் தொழிலாளர்களும் திரண்டு அந்த புலியை பிடிக்க வேண்டும் என்று வனத்துறைக்கும் அரசுக்கும் கோரிக்கை வைத்தார்கள். இந்த நிலையில் கடந்த சனிக்கிழமை அன்று அங்கே வடமாநிலத்தைச் சேர்ந்த தொழிலாளர்களுடைய குழந்தை 3 வயது பால்வாடிக்கு சென்று படித்து பிறகு தாயார் வீட்டுக்கு அழைத்து வந்திருக்கிறார் கையை பிடித்து. இந்த வேளையில் தேயிலை தோட்டத்தில் மறைந்திருந்த புலி ஒன்று குழந்தையை இழுத்து ஓடியது. பின்னாலேயே தாயும் ஓடியிருக்கிறார். ஆனால் அது செடிக்குள்ளே எங்கேயோ ஓடிவிட்டது என்றும் பிறகு மக்களெல்லாம் இந்த சத்தத்தை கேட்டு ஓடி வந்து பார்க்கிறார்கள். இந்த நிலையில் அங்கே பணிபுரிந்து வந்த சிவகுமார் என்பவனுடைய 3.5 வயது நான்சி என்கின்ற சிறுமி உயிர் இழந்தது அறியப்பட்டது. இதனால் அங்கு பதட்டம் நிலவியது. அந்த பதட்டத்தின் காரணமாக தேயிலை தோட்ட தொழிலாளர்களும் ஊர்ப்பகுதி மக்களும் ஒன்று திரண்டார்கள். ஒன்று திரண்டு ஆர்ப்பாட்டம் நடத்தி இந்த புலியை உடனடியாக சுட்டு கொல்லப்பட வேண்டும் என்ற கோரிக்கையோடு இவர்கள் களம் இறங்கினார்கள். இதனை அறிந்த மாவட்ட ஆட்சியர், வனத்துறை சேர்ந்தவர்கள் அந்த புலியை பிடிப்பதற்கான பணியில் இறங்கினார்கள். ஏராளமான வனத்துறை சேர்ந்த அதிகாரிகளும் மற்றும் அந்த பகுதியிலே இருக்கின்ற வனத்துறையைச் சேர்ந்த ஊழியர்களும் இந்த பணியிலே ஈடுபட்டார்கள். இதோடு குமிக்கி யானையை கொண்டு வந்து அந்த புலியை தேடும் பணியில் ஈடுபட்டார்கள். ஒரு வழியாக குமிக்கி யானை துணையோடு வனத்துறை கால்நடை மருத்துவர்னுடைய மயக்க ஊசி செலுத்தி சிறுத்தை புலியை சுடப்பட்டு மயக்கமடைந்த அந்த புலியை பிடித்து விட்டார்கள் என்ற செய்தி கேட்டு அதை பிடித்து தெப்பக்காடு கார்குடி செல்ல போகிறது என்ற தகவல் முதலிலே வந்தது. கார்குடி தெப்பக்காடு கொண்டு செல்லுகின்ற போதே அங்கிருக்கின்ற பொதுமக்கள் எல்லாம் கார்குடி தெப்பக்காட்டு காட்டுக்குள்ளே விடுவதற்கு எதிர்ப்பினை தெரிவித்தார்கள். இதனை அறிந்த தமிழக அரசும் வனத்துறையும் நீலகிரி மாவட்ட ஆட்சியரும் அதை சென்னை மிருகக்காட்சி சாலை வண்டலூருக்கு கொண்டு சென்றதாக
தற்போது கிடைத்த தகவல் கிடைத்திருக்கிறது. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் நடைபெற்ற இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட தமிழகத்தினுடைய முதல்வர் மாண்புமிகு தளபதி அவர்கள் உடனடியாக அந்த சிறுத்தை புலியை பிடிப்பதற்கான துரிதமான நடவடிக்கையை எடுத்த வனத்துறையையும் மாவட்ட ஆட்சியரையும் பாராட்டியதோடு மட்டுமல்லாமல், ஏற்கனவே ஏலமண்ணா கிராமம் மேங்கோரஞ்ச் சேர்ந்த திருமதி சரிதா பிரசாத் என்பவருடைய மனைவி கடந்த 29/12/2003 அன்று அவர் இறந்ததையும், அதனை அடுத்து ஜார்கண்டா மாநிலத்தைச் சேர்ந்த சிறுமி நாம்சி 3.5 வயது தகப்பனார் சிவசங்கர் என்பவருடைய மகள் இறந்ததையும் கேட்டு வருத்தத்தையும் மிகுந்த வேதனையும் அடைந்ததோடு மட்டுமல்லாமல், தால 10 லட்சம் ரூபாய் நிதியினை வழங்கி அவர்களுக்கு ஆறுதலையும் வழங்கியிருக்கிறார்கள். இந்த நிதியினை வழங்குவதற்காக முன்னாள் கூடலூர் சட்டமன்ற உறுப்பினர் திராவிடமணி, நெல்லியாளம் நகர செயலாளர் மு சேகர், நெல்லியாள நகரமன்றத்தினுடைய பெரும் தலைவி சிவகாமி மற்றும் கூடலூர் கோட்டாட்சியர் மற்றும் அதிகாரிகள் எல்லாம் சென்று இந்த 10 லட்சம் ரூபாயை பாதிக்கப்பட்ட இரு குடும்பத்தார் கையிலே வழங்கியதாக தெரிவித்தார்கள். पर आप लोग गांव वाले पुलिस कर्मी पीएम सर एमपी सर एला कलेक्टर एला हमको आके सपोर्ट किए और उसके वजह से अभी हम थोड़ा सा दिमाग का भी थोड़ा हमको ठीक आ रहे हैं और लग रहे हैं। और सीएम सर ने हमको 10 लाख रुपए पैसे दिए हैं, क्योंकि मेरा बच्चे का ये अनहोनी होने के कारण। और एमपी सर अभी फ्लाइट जो हम बच्चा को लेके जा रहे हैं रांची गांव अपने, उसके लिए फ्लाइट का खर्चे पूरे एमपी सर ने उठाए हैं। அவரோட முதலமைச்சருக்கு முதலமைச்சருக்கு நன்றி சொல்லுங்க. பத்திரமா வச்சுக்கங்க. அதை முதல்ல முரளி சார் அவருக்கு கொஞ்சம் அந்த 5 லட்சம் போட்டது அன்னைக்கு வந்து 5 லட்சம் கொடுத்தாங்க, இன்னைக்கு ஒரு 10 லட்சம் கொடுத்தாங்க, 15 லட்சம் கொடுத்துருக்காங்க ஐயாவுக்கு. நன்றி. இந்த சம்பவத்தை அடுத்து பாதிக்கப்பட்ட இரு குடும்பத்திற்கு 15 லட்சம் ரூபாய் தமிழக அரசால் வழங்கப்பட்டது என்று தெரிவித்தார்கள். பெற்றுக்கொண்ட இரு குடும்பத்தார்களும் கண்ணீர் மல்க தங்களுடைய நன்றியினை தமிழகத்தின் முதல்வர் அவர்களுக்கும், நீலகிரி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற நீலமலை நெப்போலியன் ஆர் ராசா அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்ததாக தெரிவித்தார்கள். இது சம்பந்தமாக இந்த குழந்தையை பெற்றோர்கள் ஜார்கண்டா மாநிலம் ரஞ்சிக்கு கொண்டு செல்வதாக தெரியப்பட்டது. இந்த ஜார்கண்டா மாநிலம் ரஞ்சிக்கு கொண்டு செல்லுகின்ற போது இந்த குழந்தையினுடைய உடல் தாங்காது என்றும், சாலை மார்க்கமாக சென்றால் நாட்கள் பிடிக்கும் என்பதால், இதை உணர்ந்த தமிழக முதல்வரும் நீலகிரி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளருமான நீலமலை நெப்போலியன் ஆர் ராசா அவர்கள் அவர்களை விமானத்திலே ஜார்கண்டா மாநிலம் ரஞ்சிக்கு கொண்டு செல்வதற்கான
அனைத்து செலவுகளையும் தானே ஏற்றுக்கொள்வதாக அறிவித்தார். இதனை அறிந்த நீலகிரி நாடாளுமன்றத்தினுடைய பொறுப்பாளரும் நீலகிரி மாவட்டத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நீலமலை நெப்போலியன் ராசா அவருடைய மனசாட்சியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற அவருடைய முன்னேற்ற கழகத்தினுடைய பொறியாளர் அணியினுடைய மாநில துறை செயலாளரும் பரமேஷ்குமார் அவர்கள் குழந்தையின் உடலுக்கு நீலகிரி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரின் சார்பாக மலர் வளையத்தை வைத்து அஞ்சலி செலுத்தி உடன் குடும்பத்தினருடன் ஜார்கண்டா மாநிலம் ரஞ்சி செல்வதற்கான விமான டிக்கெட்டை வழங்கி அனுப்பி வைத்தார் என்றும் குழந்தையினுடைய குடும்பத்தார் மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி அவர்களுக்கும் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசா அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்தார்கள் என்று நீலகிரி மாவட்ட எம்பியினுடைய இதயமாக இருக்கின்ற ஏழைகளுடைய துன்பங்களை அறிந்து அவர்களுக்கு உதவிகளை செய்து வருகின்ற ஈரா பரமேஷ்குமார் அவர்கள் நமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். சிறுமியின் உடலை தக்க மரியாதையோடு அனுப்பி வைத்தார்கள் என்ற தகவலையும் நமது சிறப்பு செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள் உதகையிலே இருந்து இதனை நமது நகர்வள பகுதிக்கு தெரிவித்திருக்கிறார். இத்தோடு நகர்வளம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.